அண்மைச் செய்தி. இடஒதுக்கீடு கொள்கை தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு வேலைக்காக போலீஸ் சாதி சான்று அளித்து இடஒதுக்கீடு கொள்கையை சுரண்டுவோரை தண்டிக்காமல் விட முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோவை வன மரபியல் நிறுவனத்தில் பதவி உயர்விக்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பாலசுந்தரம் என்பவர் தாக்கல் செய்த பழங்குடியின சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட தனது சாதி சான்றை தற்போது ஆய்வு செய்து ரத்து செய்ததை எதிர்த்து பாலசுந்தரம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணையில் அரசு வேலைக்காக போலீஸ் சாதி சான்று அளித்து இடஒதுக்கீடு கொள்கையை சுரண்டுவோரை தண்டிக்காமல் விட முடியாது என்று அவரின் சாதி சான்றை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். கோவை வன மரபியல் நிறுவனத்தில் பதவி உயர்விக்கான சான்று சரிபார்ப்பிற்கு பாலசுந்தரம் என்பவர் தாக்கல் செய்த பழங்குடியின சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அரசு வேலைக்காக போலீஸ் சாதி சான்று அளித்து இடஒதுக்கீடு கொள்கையை சுரண்டுவோரை தண்டிக்காமல் விட முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோவை வன மரபியல் நிறுவனத்தில் பதவி உயர்வுக்கான சான்று சரிபார்ப்பிற்கு பாலசுந்தரம் என்பவர் தாக்கல் செய்த பழங்குடியின சான்று ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட தனது சாதி சான்றை தற்போது ஆய்வு செய்து ரத்து செய்ததை எதிர்த்து பாலசுந்தரம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். பாலசுந்தரத்தின் சாதி சான்றை ரத்து செய்த உத்தரவை உறுதி செய்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கோவை வன மரபியல் நிறுவனத்தில் பதவி உயர்வுக்கான சான்று சரிபார்ப்பிற்கு பாலசுந்தரம் என்பவர் தாக்கல் செய்த பழங்குடியின சான்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட தனது சாதி சான்றை தற்போது ஆய்வு செய்து ரத்து செய்ததை எதிர்த்து பாலசுந்தரம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். பாலசுந்தரத்தின் சாதி சான்றை ரத்து செய்த உத்தரவை உறுதி செய்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது.